Hi everyone, welcome to Rogini SN channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் முடிஞ்சிட்டு அப்படினு சொன்னா கண்டிப்பா ஃபார்ம் 108 அப்படிங்கிறது வந்து ஃபில் அப் பண்ணனும். இத எங்க இருந்து எடுக்கிறது, எப்படி ஃபில் அப் பண்றது, ஃபில் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கம்ப்ளீஷன் ப்ரோசிஜர் என்ன அப்படிங்கிறது பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினு சொன்னா ஸ்டூடண்டோட SSP போர்ட்டல் வந்து நம்ம லாகின் பண்ணிக்கணும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ICA உடைய வெப்சைட்ல வந்து இருக்கிறேன். அதுக்கு அப்புறம் e-servicesல ஸ்டூடண்ட்ஸோட சர்வீசஸ், அதுக்கு அடுத்து வந்து செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கிறோம். டைரக்டா செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டலும் நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா ஐசி உடைய சைட்டுக்கு வந்து e-services வந்து ஸ்டூடண்ட்ஸோட சர்வீசஸ் வந்து அதுக்கு அப்புறமா செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் வந்து ஃபார் எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடியது வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கிறோம். இதுக்கு அடுத்து உங்களுடைய SRO நம்பர் @ICA.org கொடுத்ததுக்கு அப்புறமா பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம வந்து உள்ள என்ட்ரி ஆகுறோம். உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா அதுல வந்து ஃபார்ம் நமக்கு இருக்கும். அத ஆன்லைன்ல தான் நம்ம வந்து ஃபில் அப் பண்ணனும். நான் வந்து ஒரு வேர்ட் ஆட் அத கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு எம்டி ஃபார்மை வந்து நான் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல என்னென்ன காலம்லாம் இருக்குது, அதை எப்படி எப்படி நம்ம ஃபில் அப் பண்ணனும், ஆர்டிகல்ஷிப் படிக்கிற காலத்துல இருந்தே நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆர்டிகல் டைரி வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்கறத பத்தி நாம இப்போ அடுத்து பார்க்கலாம். இதுதான் ஃபார்ம் 108 வேர்டா வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். சர்டிபிகேட் ஆஃப் சர்வீஸ் அண்டர் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற ஹெட்டுக்கு கீழே நம்மளுக்கு இருக்குது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஃபார் அபிஷியல் ஸ்டாம்ப் அப்படின்னு இருக்கிறதுல ஆடிட்டருடைய நேம், மெம்பர்ஷிப் நம்பர், அட்ரஸ் இருக்கக்கூடிய சீல் வந்து நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஐ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி அந்த ஆடிட்டருடைய நேம், என்ன ஃபார்ம் வச்சிருக்காங்க, யாருக்காக நம்ம இப்போ கொடுக்குறோம், அந்த ஸ்டூடெண்டோட நேம் வந்து இந்த காலம்ல கொடுக்கணும். அடுத்தது எவ்வளவு பீரியட் வந்து நம்ம அங்க அவங்க கிட்ட ஆர்டிகல் அசிஸ்டண்டா இருந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த 3 இயர்ஸ், 0 மந்த் 0 டேட் தான் வந்து மேக்சிமம் வரும். அதுக்கு மேல ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அதையும் நம்ம வந்து இதுல இண்டிகேட் பண்ணிக்கணும். ஃப்ரம் எந்த பீரியட்ல இருந்து இந்த டேட், அதாவது 1/4/2018 அதுல இருந்து இப்போ 21 வரைக்கும் இருக்கீங்க அப்படினு சொன்னா அந்த பீரியட் வந்து நம்ம அதல போட்டுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட்டான காலம், பர்சனல் லீவ் வந்து நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம். ஃபர்தர் சர்டிஃபை தட் டியூரிங் தி அபோவ் மென்ஷன் பீரியட் தி ஆர்டிகல் அசிஸ்டன்ட் வாஸ் கிவன் லீவ் ஃபார் எவ்வளவு டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு லீவ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கறது வந்து இந்த காலம்ல நம்ம கண்டிப்பா போட்டுக்கணும். அதுக்கு அடுத்து ஆர்டிகல்ஸ்ல இருக்கும் போது ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுப்பாங்க. அது எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கறத வந்து அந்த ஆடிட்டருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் பொறுத்தது தான். ஆனா அதனுடைய அக்கௌண்ட் நம்பர், அது எந்த இடத்துல அந்த பிரான்ச் இருக்கு, என்ன பேங்க் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம அதுல கொடுத்துருக்கணும். அதுக்கு அடுத்தது ஒய்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கிறதுல வந்து SRO நம்பர் வந்து நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுல என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தி ஆர்டிகல்ஸ் வேர் டியூலி ரிஜிஸ்டர்டு வித் தி கவுன்சில், அதாவது ஆர்டிகல் இருக்கக்கூடியது வந்து நம்ம தான், நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் நம்ம எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இயரும் வந்து நம்ம அதுல போடணும். இந்த இடத்துல இயர் போடணும். இதுக்கு அடுத்தது வித் இன் த ஃப்ரேம் ஒன்லி அப்படின்னு ஒரு பாக்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதுல ஆடிட்டருடைய சிக்னேச்சர் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து கீழே மெம்பர்ஷிப் நம்பருக்கு ஒரு காலம் இருக்கு. ஆடிட்டருடைய மெம்பர்ஷிப் நம்பர், நேம் இன் பிளாக் லெட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல ஆடிட்டருடைய நேம் வந்து போட்டுக்கணும். பிளேஸுக்கு தனி காலம் இருக்கு, டேட்டுக்கு தனி காலம் இருக்கு. அதுக்கடுத்து கீழ வந்தோம்னா சிக்னேச்சர் ஆஃப் ஆர்டிகல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி அடுத்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபில் அப் பண்ணணும். ஸ்டூடெண்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது SRO நம்பர் வந்து போடணும். அப்புறம் ஸ்டூடெண்டோட அட்ரஸ் என்னென்ன அப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபில் அப் பண்ணிக்கணும். கண்ட்ரி வந்து நம்மளுக்கு இந்தியாவா தான் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இதை எப்போ நம்ம ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் கம்ப்ளீட் ஆகி வித்தின் 30 டேஸுக்குள்ள ஃபைல் பண்றோம் அப்படின்னு சொன்னா எந்த விதமான ஃபைனும் வந்து நம்மளுக்கு கிடையாது. அது வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இனிஷியல் பீரியட். ஒருவேளை அதை தாண்டுது அப்படின்னு சொன்னா டிலே அப் டு 30 டேஸ் பியாண்ட் தி இனிஷியல் பீரியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இனிஷியல் பீரியடை தாண்டி 30 டேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா 500 ரூபீஸ் ஃபைன் கட்டணும். 31 டேஸ்ல இருந்து 180 டேஸா இருக்குதுன்னா 1000 ரூபீஸ் ஃபைன் கட்டணும். 181 டேஸ்ல இருந்து 365 டேஸா இருக்குது அப்படின்னு சொன்னா 2000 ரூபீஸ் ஃபைன் கட்டணும். பியாண்ட் 365 டேஸா இருக்குது அப்படின்னு சொன்னா 10,000 ரூபீஸ் வந்து ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பார்த்தோம்னா ரிப்போர்ட் ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். இது வந்து அப்ளிகபிள் ஃபார் ஆர்டிகல் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1st January 2003. அதாவது இதுக்கு முன்னாடியும் ஒரு ஃபார்மட் உண்டு. அது என்னன்னா பிஃபோர் 1st January 2003க்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அவங்களுக்கானது, அது வந்து இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஆன் ஆர் ஆஃப்டர்ல இருக்கக்கூடியது. நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபார்மட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பட் இப்ப கரண்டா இருக்கக்கூடியது எல்லாமே 1st January 2003க்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதா தான் இருக்கும் அப்படிங்கறதுனால நான் இந்த ஃபார்மட் வந்து எடுத்திருக்கிறேன். இதுல பர்சனல் டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த ஆர்டிகல் அசிஸ்டண்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவங்களுடைய நேம் என்ன, என்னைக்கு வந்து அது நம்மளுக்கு
கமெண்ட்ஸ்மெண்ட் வந்து என்னைக்கு நடந்திருக்குது ஆர்டிகல் வந்து என்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த காலம் பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் தி மெம்பர் இன்சார்ஜ் அதாவது எம்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா எம்ஐடி அப்படின்னு சொன்னா என்னன்னா அதுக்கு ஐசிஐல இருந்து தனியான ஒரு விளக்கம் இருக்குது அது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம இதுக்கு வரலாம் மெம்பர் இன்சார்ஜ்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க மெம்பர் இன்சார்ஜ் ஆஃப் ட்ரைனிங் ஆர் பிரின்சிபல் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க இது எந்த இடத்துல மெயினா யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா அவரும் வந்து பிரின்சிபல் மாதிரிதான் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்கு கீழே நம்ம வந்து ஆர்டிகல்ஸ்க்கு போறோம் அதாவது ப்ரொப்ரியேட்டர் கிட்ட போகாம பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்கு கீழே நம்ம வந்து ஆர்டிகல் போறோம் அப்படின்னு சொன்னா அங்க ஒண்ணுக்கு மேற்பட்ட சிஎஸ் இருப்பாங்க சோ பார்ட்னர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படிதானே அந்த இடத்துல நம்ம நம்மளுடைய டீட்ல யாரு சைன் பண்றாலும் அவங்க தான் டீம்ட் டு பி எ மெம்பர் இன் சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா தி பிரின்சிபல் ஹூ சைன்ஸ் தி டீட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஷெல் பி டீம்டு டு பி எ மெம்பர் இன் சார்ஜ் அவங்க தான் வந்து சார்ஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க Hearing after referred to as MIT அதுதான் வந்து அந்த இடத்துலயும் நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா regulate and supervise a training program on a continuous basis overall interest of the firm the firm may nominate அந்த firm வந்து nominate பண்றாங்க any of its partner or partners as MIT அந்த firm தான் வந்து அவங்கள nominate பண்ணி partner அந்த ஒரு partner இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட partners ஏ வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க concept of designating any one partner தான் வந்து அதுல இருக்கணும் அப்படிங்கறது வந்து சொல்லிருக்காங்க அவங்கள வந்து recommend பண்றோம் யாராவது ஒருத்தரை வந்து அந்த பிள்ளைங்களோட விஷயங்களை கண்காணிச்சுக்கிறதா இருக்கட்டும் அவங்க பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் அவங்க ஆர்டிகல் டைரி எல்லாம் கீப் இட் அப் பண்றாங்களா இல்லையா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க் அலாட்மெண்ட் பண்ணி கொடுக்கறது இப்படி பல விஷயங்களை கண்காணிக்கிறது வந்து ஒரு பர்சனை நியமிச்சு அவரை வந்து மெம்பர் இன் சார்ஜா வந்து போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக மற்ற பார்ட்னர்ஸ் வந்து கவனிக்க கூடாது அப்படின்லாம் கிடையாது அவங்களுக்கும் எல்லா பொறுப்புமே வந்து இருக்கதான் செய்யுது பட் ஒரு ஆளை வந்து இதுக்காக நியமனம் பண்றாங்க இதுதான் எம்ஐடி அப்படிங்கிறது சிம்பிளா ஃபர்ஸ்ட் வேர்ட்லயே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க தி பிரின்சிபல் ஹூ சைன்ஸ் தி டீட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஷல் பி எ டீம்டு டு பி எ மெம்பர் இன் சார்ஜ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சோ நம்மளுக்கு எம்ஐடி அப்படின்னு இருக்கக்கூடிய காலத்துல நீங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது யாருங்கிறத கேட்டு நம்ம அந்த இடத்துல அவங்கள வந்து ஃபில்அப் பண்ணிக்கிறோம் அப்படி இல்ல பிரின்சிபல் வந்து ப்ரொப்ரேட்டர் கிட்ட தான் போறீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு காலம்லயுமே வந்து அந்த பிரின்சிபலே வந்து சைன் பண்ணிக்கலாம் சோ இதுதான் வந்து மெம்பர் இன் சார்ஜ் அப்படிங்கிற காலத்துல யார் சைன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அவங்களோட மெம்பர்ஷிப் நம்பர் அப்புறம் நேம் ஆஃப் தி பிரின்சிபல் யார் இருக்கிறாளோ அவங்க அவங்களோட மெம்பர்ஷிப் நம்பர் அந்த ஆர்கனைசேஷனோட நேம் ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குதுன்னு சொன்னா அதையும் நம்ம வந்து இதுல போட்டுக்கணும் எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரைக்கும் அப்படிங்கிறது இதுக்கு அடுத்தது வந்து ஒரு மேண்டேட்டரி காலம் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா டீடைல்ஸ் ஆஃப் ஒர்க் அண்டர்டேக்கன் அண்ட் ட்ரைனிங் ரிசீவ்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எவ்வளவு ட்ரைனிங் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டோம் ஒர்க் எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறது இதுதான் வந்து நம்ம ஆர்டிகல் டைரி மெயின்டைன் பண்ணுவோம்ல அதுல இருந்து எடுக்கக்கூடிய டீடைல் அதாவது ஓவராலா 3 இயர்ஸ்ல நம்ம வந்து அக்கௌண்டிங்ல எவ்வளவு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் ஆடிட்டிங் டாக்ஸேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி அண்ட் அதர் ஒர்க்ஸ்ல நம்ம எவ்வளவு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கோங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடிய காலம் இதை வந்து டைம் ஸ்பெண்ட் இன் வீக்ஸ் அதாவது நம்ம ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய ஹவர்ஸ் அந்த டேஸ் வந்து வீக்கு கன்வெர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு வீக்ஸ் அதாவது அக்கௌண்டிங்ல எவ்வளவு வீக்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் இயர் டூல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் இயர் த்ரீல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோங்கிறத நம்ம ஸ்பிளிட் ஆஃப் பண்ணி இதுல போடணும் இது ஆர்டிகல் டைரி கிப்பிட்டா பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது சம்மரி ஆஃப் அ ப்ரொஃபஷனல் அண்ட் அதர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டண்டட் பை ஸ்டூடெண்ட்ஸ் செப்பரேட் பேப்பர் மேபி அட்டாச்ச்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஏதாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் இல்லை சாஃப்ட் ஸ்கில்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக நம்மளுடைய ஸ்கில்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக ஏதாவது கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம்னு சொன்னா அது என்ன கோர்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் அவர்ஸையும் வந்து நம்ம இதுல கொடுக்குறோம் அப்புறம் ஜென்ரல் கமெண்ட்ஸ் அல்லது ரிமார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கொடுத்துக்கலாம் கடைசியா இருக்கக்கூடியது வந்து சிக்னேச்சர் காலம் இதுல வந்து ஸ்டூடெண்ட் அந்த ட்ரைனி வந்து கண்டிப்பா சைன் பண்ணணும் அப்புறம் எம்ஐடி அவங்க சைன் பண்ணணும் பிரின்சிபல் வந்து சைன் பண்ணணும் எம்ஐடி தனியா இல்ல அப்படின்னு சொன்னா ப்ரொப்ரேட்டரே வந்து இந்த ரெண்டு காலம்லயும் சைன் பண்ணிக்கலாம் அப்புறம் பிளேஸ் டேட் போட்டிருக்கோம் இவ்வளவுதான் இதுதான் வந்து நம்ம 108 ஃபில்அப் பண்றதுக்கான ப்ரொசீஜர் இது ஒன்ஸ் இந்த ஃபார்ம் வந்து நம்ம ஆன்லைன்ல போட்டதுக்கு அப்புறமா சப்மிட் கொடுத்துடணும் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த ரெண்டு விஷயம் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க ஒன்னு வந்து பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கிறது அதுக்கு அடுத்தது டவுன்லோட் பண்ண அந்த பிடிஎஃப் ஆடிட்டர் கிட்ட சைன் பண்ணி நம்ம அதை ஸ்கேன் பண்ணி பழையபடி நம்ம அப்லோட் பண்ணக்கூடியது இதுல அந்த நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறோம்ல அதுல நிறைய காலம்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபில்அப் ஆயிருக்காது நம்ம ஆன்லைன்ல ஃபில்அப் பண்ணும்போது கண்டிப்பா இருந்திருக்கும் ஆஃப்லைன்ல நம்ம எடுத்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கும்போது அது நிறைய காலம் எம்டியா தான் இருக்கும் அதை பழையபடி நம்ம தான் வந்து பென் வச்சு எழுதணும் எழுதுனதுக்கு அப்புறம்
அப்புறமா நம்ம வந்து சைன் வாங்குகிறோம் சைன் வாங்கி அத வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போது இந்த காலம்ஸ் எதுவுமே நம்ம வந்து எடிட் பண்ண முடியாது डायरेक्टली அந்த PDF காலம் வந்து நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதையும் அப்லோட் பண்ணனதுக்கு அப்புறமா நமக்கு ஆடிட்டரோட மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் OTP வந்து சென்ட் ஆகும் இந்த OTP-ஐ கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த process வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும் OTP கொடுத்ததுக்கு அப்புறமாவும் உடனே சப்மிட் பண்ணனுமா வேணாமா அப்படிங்கற क्वेश्चन வந்து அது கேக்கும் அப்ப நம்ம உடனே எல்லாமே வில்லிங்கா தான் நம்ம கொடுத்துறோம் அப்படிதானே அப்ப உடனே வந்து நம்ம சப்மிட் பட்டனையும் பிரஸ் பண்ணிரலாம் இதுக்கு அப்புறமா அந்த ரீஜனல் ஆபீசருக்கு வந்து அந்த இது வந்து சென்ட் ஆகும் வித்இன் ஒரு 5 டு 10 मिनिट्सலயே பழையபடி வந்து நமக்கு ரிட்டன் மெயில் அந்த ரீஜனல் ஆபீசர் கிட்ட இருந்து கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வந்து நமக்கு கிடைச்சிரும் அந்த மெயிலே வந்து நமக்கு வந்துரும் ஆடிட்டரோட மெயிலுக்கும் வந்துரும் நம்மளுடைய மெயிலுக்கும் வந்துரும் அது போக SSP போர்ட்டல்லயும் வந்து இந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்ட வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கலாம் இப்படி பண்ணும்போது தான் இந்த process 108 அப்படிங்கற process வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்புல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் வேற யாருக்காவது யூஸ்புல்லா இருக்கும் நினைச்சீங்கனா அவங்க கூட இத ஷேர் பண்ணிக்கோங்க थैंक यू இன்னும் ஒன்னு வந்து சொல்லணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆடிட்டர் கிட்ட சைன் பண்ண கொண்டு போகும்போது அவங்க எதுவும் சேஞ்சஸ் பண்றாங்க இதல நீங்களே ஏதோ மிஸ்டேக் விட்டுட்டீங்க பழைய எப்படி வந்து ரெக்டிஃபிகேஷன் போடணும் அதாவது சப்மிட் எல்லாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி எல்லாம் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி இது இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுனா ஃப்ரெஷ் ஃபார்ம் தான் வந்து போடணும் எடிட் எதுவுமே வந்து நம்ம இதல பண்ண முடியாது அந்த ஃபார்மை டெலீட் பண்ணிட்டு பழைய எப்படி வந்து புது ஃபார்ம் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒருவேளை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து நமக்கு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம் அப்படினு தெரியுதுனா அந்த சிச்சுவேஷனை நம்ம வந்து ரிவைஸ்ட் வந்து போட வேண்டியது இருக்கும் லெட்டர் வந்து நம்ம வைக்க வேண்டியது இருக்கும் थैंक यू